உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய வணக்கங்கள். நான் உங்கள் சிவானி. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முயலுக்கு தீவனம் வைக்கிறது எப்படி, என்னென்ன தீவனம்லாம் வைக்கணும், காலையில் என்ன தீவனம் வைக்கணும், ஈவினிங் என்ன தீவனம் வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க இருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வந்து முயலுக்கு வந்து இரண்டு வகையான தீவன முறைகளை வந்து நம்ம பின்பற்றணும். காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அடர்த்தீவனம் கொடுக்கணும். ஈவினிங் டைமில் வந்து பசுந்தீவனம் நம்ம கொடுக்கணும். இந்த அடர்த்தீவனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோதுமை தவிடு, சோளா மாவு, கடல புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் உளுந்தூசு, உளுந்து கழுவுவாங்க இல்லையா மாவு, அந்த உளுந்தூசு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம பவுடராக வச்சுக்கிறோம். இது வந்து நம்ம முயல் எவ்வளோ முயல் வளர்க்குறோமோ அதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு 5-6 முயலுக்கு மட்டும் வைக்க போகிறோம். ஒரு 2 கை எடுத்துருக்கேன். இதில் நம்ம தண்ணியை வந்து கலந்துக்கிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம், ரொம்ப குழகுலன்னு இருந்துச்சு அப்படின்னா அது தண்ணியாக இருந்தால் திங்காது. ஓரளவு நம்ம நல்லா இது மாதிரி பிசைஞ்சிட்டு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நம்ம வந்து அதுக்கு ரெடி பண்ணணும். வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சிக்கிங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம அந்த பதமாக இருந்தால் தான் அது சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ நம்ம கூண்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ எல்லாமே ரெடியாக நிற்கிறாங்க. நான் தீவனம் எடுத்துகிட்டு வரதை பார்த்துட்டு எல்லாமே ரெடியாக நிற்கிறாங்க. நின்று எட்டி பார்க்குறாங்க பாருங்கள். எல்லோரும் வந்துட்டு அந்த தீவனத்தோட ஸ்மெல்லு ப்ளஸ் நான் வர்றது ரெகுலராக அந்த டைம் தீவனம் ஓப்பன் மார்னிங் டைம்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து எட்டி பார்க்குறாங்க. ரெடியாக தீவனம் வைக்க போகிறாரு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. பார்த்தீங்களா, எல்லாமே ரெடியாக இருக்குது. ஓகே, வச்சிடலாம். அதுக்கு தீவனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த முயலோட சைஸை பொறுத்து நீங்கள் அதுக்கு ஏற்ற அளவுக்கு வைங்க. ரொம்ப வைக்க வேணாம், வச்சிங்கன்னா நல்லா சாப்பிட்ருவோம். கொஞ்சம் செரிமான பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனால் மிதமான அளவு வைங்க. ஏன்னா நம்ம ஈவினிங் வந்து திரும்ப வந்து பசுந்தீவனம் கொடுப்போம், அதுவும் சாப்பிடும். அதுலேயே நமக்கு தேவையான சத்து கிடச்சிரும். சில பேர் நிறைய வைப்பாங்க, அவ்வளோலாம் வைக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு வச்சா போதும். ஒரு முயலுக்கு ஒரு 50 கிராம் இந்த ரெஞ்சுக்குலேருந்து ஒரு 70-75 கிராம்குள்ளே இருந்தாலே போதும். ஸோ இப்போ வைக்கலாம். ரெடியாக இருக்காங்க எல்லாம். இது எல்லாமே ஒரு 3-4 மாதத்து முயல் தான். இது ஒரு ஆண் முயல் நிற்கிது, ஒரு பெண் முயல், ஒன்று 3 மாதம், ஒன்று 4 மாதம். அதனால் சண்டை போட்டுக்க மாட்டாங்க. இவர் ஒரு ஆண் முயல். எந்த அளவு வைக்கிறேங்கிறத பாருங்கள். இந்த அளவு வச்சாலே போதும் நமக்கு ஒரு முயலுக்கு. அடுத்தது நம்ம பிளாக் முயல். இது ஒரு பெண் முயல். ஓ, இவங்களுக்கு வச்சுருவோம். பார்க்குறாங்க. ஓகே, வச்சாச்சு, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஒரு ஆண் முயல், இவங்க ஒரு பெண் முயல். எல்லாருமே வந்து நல்லா சாப்பிட்றாங்க. அடுத்தது சாப்பிட்டோடனே தண்ணி குடிக்கும். ஸோ அதெல்லாம் தண்ணி எல்லாத்துலேயும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறோம். கண்டிப்பாக தண்ணி வைக்கணுங்க முயலுக்கு. தண்ணி குடிக்கலன்னா பிரச்சனைகள் வரும், ரொம்ப ஹீட் ஆகிடும் முயல். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து தண்ணி வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். தண்ணி தீர்ந்துட்டுனா நம்ம வந்து மாற்றி வச்சிடணும். அதேமாரி டெய்லி தண்ணி மாற்றி வச்சுருங்க. சில முயல் வந்து குடிக்காமல் இருந்துச்சு, ஃபுல் டே குடிக்காமல் இருக்குது அப்படின்னா அந்த இதை கூட நம்ம தண்ணியை கூட மாற்றிட்டு மறுபடியும் மாற்றி வச்சிடலாம். ஆனால் தண்ணியே குடிக்காமல் இருக்குன்னா அந்த முயலை கொஞ்சம் செக் பண்ணிக்கணும்.
அடுத்தது ஈவினிங் டைம். ஈவினிங் டைமில் வந்து இது மாதிரி புல்லு நான் வந்து பசுந்தீவனமாக புல் போடுறேன். இது நான் கிராமத்தில் இருக்கிறதுனால போடுறேன். இல்லை நீங்கள் உங்களால் புல்லை இருக்கிறதெல்லாம் சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பசுந்தீவனமாக முட்டைக்கோசு இலை இது மாதிரி கூட நீங்கள் வந்து பசுந்தீவனம் போடலாம். அதே மாதிரி கல்யாண முருங்கை இலைன்னு சொல்லுவோம், முள் முருங்கை இலைன்னு சொல்லுவோம் ஒரு சில ஏரியாவில். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா முயல் விரும்பி சாப்பிடும். இதுக்கு பாருங்கள் அந்த தட்டுக்கு பிறகு கவுந்துருக்கு பாருங்கள், காலையில் வச்ச தீவனம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கவுத்து போட்டிருக்காங்க. நம்ம பில்லு போடுறோம், பில்லு போட்டோன்னே ஏஞ்சி வந்து சாப்பிட போகிறாங்க. ஒரு ஒரு வாட்டி நம்ம வந்து அதுக்கு ஃபுட்டு வைக்கும் பொழுது நம்ம கூட வந்து அது நல்லா ஃப்ரெண்ட்லியாக வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம கிட்டே போனாலும் பயப்படாது, நம்மளை பார்க்கும், நம்மளை வந்து சாப்பாடு வைக்க வரோம்னா எட்டி பார்க்கும். ஸோ இது மாதிரிலாம் பண்ணும்பொழுது நமக்கு எவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருந்தாலும் குறைஞ்சிரும், ரொம்ப பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதில் அந்த நம்ம பில் போடும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா அந்த புல்லில் வந்து அதோடய பில்லுடைய விதையெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் சாப்பிடும்போது நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும் முயல்களுக்கு. அதனால் நம்ம புல் வந்து அதிகமாக நம்ம பசுந்தீவனமாக போடலாம். முடியாதவங்க முட்டைக்கோசு இலையை கூட நீங்கள் போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் முயல் வளர்ப்பில் தீவனம் வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு முயல் பற்றின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள்டு விடைபெறுவது உங்கள் சிவா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும்.